இன்னைக்கு நம்ம 2020ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கிளாசட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பேய் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. திடீர்னு பார்க்குறப்ப அந்த குட்டி பொண்ணு அப்படியே மாயமாக மறைஞ்சி காணாமல் போகிறா. நம்ம ஹீரோ ஊர் முழுக்க தேடி பார்க்குறாரு, எங்கே தேடி பார்த்துமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக நம்ம ஹீரோக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்க கிளாசட் வழியாக தான் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணை இழுத்துக்கிட்டு போன அமானுஷமான சக்தி என்ன, நம்ம ஹீரோ கடைசியாக அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த கிளாசட். இந்த படத்துல நிறைய ஹாரர் எலிமெண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு நல்ல கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு, 1998 அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. ஒரு லேடி பேய் ஓட்டிட்டு இருக்காங்க, பயங்கரமா பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல மாரியத்தா வந்து பேய் ஓட்டும் பார்த்தீங்களா, அது போல அவங்க பேய் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்க கிளாசட்டுக்குள்ள தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட போறப்ப அந்த கிளாசட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இவங்க அந்த பேயை ஓட்ட பார்க்குறாங்க. திடீர்னு பார்க்குறப்ப அந்த பேய் இவங்களை கண்ட்ரோல் பண்ணி இவங்க அப்படியே அவங்களுடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போறாங்க. அப்படியே இங்கே இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கிளாசட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய பொண்ணையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காரில் போயிட்டு இருக்காரு, நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டே போறாரு, நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம், ரொம்பவும் ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சொல்கிறத ஒரு விஷயத்தை கூட கேட்டுக்கவே மாட்டான். அந்த பொண்ணு அப்படியே அமைதியாக வந்துட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அப்படியே தூங்கியும் போயிட்டா. நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்காரு, திடீர்னு பார்க்குறப்ப வழியில் ஏதோ ஒன்று செத்து போய் கிடக்குது. நம்ம ஹீரோ இறங்கி போயிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறப்ப மான் இறந்து போய் கிடக்குது. அதே டைமில் இந்த பொண்ணு காரை விட்டு இறங்கி காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டா. கண்ணா நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே போயிட்டு பார்க்குறப்ப இவங்க வரப்போகிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்டே இந்த பொண்ணு ஓடி போயிட்டு நிற்கிறா. இந்த வீட்டு தாண்டா கண்ணா நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பார்க்குறாரு, திடீர்னு கண்ணாடியில் ஒரு காக்கா வந்து முட்டி கீழே விழுகுது. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பேனிக் அட்டாக் வந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்து அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோடைய பொண்ணு அப்புறம் ஹீரோடைய வைஃப் மூணு பேரும் காரில் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்டில் நம்ம ஹீரோடைய வைஃப் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன சோகம் தாழ முடியாமல் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோடைய பொண்ணுமே சரி பயங்கரமாக மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து அடிக்கடிக்கு இது போல பேனிக் அட்டாக்லாம் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோ இதுக்கு வந்து மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இயற்கை சூழலில் போயிட்டு வாழ்ந்தீங்கன்னா எல்லாமே சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மாத்திரையெல்லாம் போட்டுட்டு டாக்டருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. என்னை விட என்னுடைய பொண்ணு ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் அந்த பொண்ணை ரிகவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோடைய பொண்ணை காமிக்கிறாங்க, அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் வந்துருக்கு. அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து அந்த பொண்ணுடைய ரூம்குள்ளே போயிட்டு ஃபோனில் அவங்க அம்மா இருக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த டைமில் அங்கே இருக்கிற கிளாசெட்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குது, இங்கே வா இங்கே வா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த குட்டி பொண்ணும் போயிட்டு இந்த கிளாசெட் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கிளாசெட் நார்மலாக தான் இருக்குது. இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த குட்டி பொண்ணு பயங்கரமாக இருக்கா. இந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா பாருங்க, அப்படியே அள்ளு விட்டுருச்சு. இப்போ அவங்க அப்பா அப்படியே ஓடி வந்து என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டே இருக்கா. நான் உள்ளே வந்து பார்க்குறேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப எல்லாமே நார்மலாக இருக்குது. இந்த பொண்ணு கையில் வந்து ஒரு பொம்மை வச்சிருக்கா. இந்த பொம்மை உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கிளாசெட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோ அப்படியே போய்ட்டு அந்த கிளாசெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கிளாசெட் நார்மலாக இருக்குது, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பொம்மை உனக்கு தேவையில்ல, தூக்கி போட்டு நான் உனக்கு வேறு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப எனக்கு இந்த பொம்மை தம்ப ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ கூட கேட்குறாரு, நீ கத்தலையாட கண்ணா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க, இவ்வளோ நாளாக இந்த பொண்ணு சோகமாகவே இருந்திருப்பா, சரியாக சாப்பிட்டுக்கவே மாட்டான். அன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி மொத்தம்லாம் கொடுத்துட்டு இந்த வீடு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, இந்த பொண்ணு சந்தோஷப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் வீட்டில் விட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற சைட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ சரியாக வேலைக்கு வராத காரணத்தினால வேற ஒருத்தர் அந்த வேலையை பார்க்க சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ சமகாண்டா வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரையெல்லாம் போட்டு பார்க்குறப்ப வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஒரு நாலஞ்சு குழந்தை பசங்க சேர்ந்து விளாட்ன அப்படி சத்தம் கேட்குமோ அது போல கேட்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு அந்த பொண்ணுடைய கதவை திறந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கேட்குறப்ப நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புதுசாக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பொம்மையை அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குமா, அப்பா வந்து 2 மாதம் வெளியே போகிற மாதிரி இருக்கும், நீ அத்தையுடைய வீட்டில் தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நானும் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லைம்மா அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு பயங்கரமாக கோச்சிக்கிறான். நம்ம ஹீரோ கெஞ்சி பார்க்குறாரு, அந்த பொண்ணு பேசவே
புரியவே மாட்டறா. சரி ஓகேடா கண்ணா நான் காலில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த குட்டி பொண்ணு அடிக்கடிக்க வயலன் வாசிப்பா. ஆனால் இந்த வாட்டி அந்த பொண்ணு வாசிக்கிற வயலன் வந்துட்டு பயங்கர கொடூரமான சத்தமாக இருக்குது. இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அப்படியே சரி ஓகே இந்த கிளம்பலாம், நமக்கு தான் ஏதோ இல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போக பார்க்குறப்ப அங்கே இருக்கிற கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கிளாஸ் மூட்டை அங்கேருந்து போக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பேய் ஒட்டுற பொம்பளையை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு அந்த கிளாஸ் செட்டுக்குள்ளேருந்து ரெண்டு கத்தியோட வெளியே வந்துட்டு அவங்களுடைய கழுத்தை அவங்களே அறுத்துக்கிட்டு அப்படியே செத்து போகிறாங்க. அந்த ரத்தம் அப்படியே நம்ம ஹீரோடைய மூஞ்சில் தெரிக்குது. நம்ம ஹீரோ செம்மையாக கத்துறாரு. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கனவு போல வந்துட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோ வந்துருச்சு பார்க்குறப்ப நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச வேலை எல்லாத்தையுமே யாரோ கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுடைய ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணை காணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த பொம்மையை கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வயலனை பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு கீழே உட்காந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணு கையில் ஒரு கத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய கண்ணே அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை கலத்தில் மாறி போயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, உடனே நீங்கள் கிளம்பி எங்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புறப்போ ஒரு பேபி செட்டரை வர சொல்லியிருக்காங்க, கண்ணா உன்னை பார்த்துப்பாங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறப்போ இந்த பொண்ணு பயங்கரமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி கத்துறா, நீலாம் ஒரு அப்பனா பொண்ணை பார்த்துக்கவே மாட்டி அப்படின்ற மாதிரிலாம் கத்துறா, நீ இப்படிலாம் பண்ண மாட்டேற கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறா. நம்ம ஹீரோ கீழே கிளம்பி போகிறாரு. அந்த பேபி சீட்டர் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரதுக்கு என்னுடைய பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இந்த பேபி சீட்டர் போகும்போது அஞ்சாயிரத்தினா டுபா கொடுப்போம் இல்லையா இருப்போ போல வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா நகைகளையுமே எடுத்து கையில் போட்டு பார்க்குறா. சரக்கரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு பயங்கரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ கூட போய் அந்த பொண்ணை பார்த்துக்கவே மாட்டா. இந்த டைமில் அந்த குட்டி பொண்ணுக்காக சமைச்சு வர வச்சுருப்பான். அந்த சமைச்ச பொருட்கள்லாம் கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கிறப்ப பாலுக்குள்ளே உயிரோட ஒரு மீன் இருக்கும். அந்த மீனை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயப்படுறா. பின்னாடி யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இந்த பொம்பளை நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், இங்கே இந்த வீட்டை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஒன்றுமே கேட்காம அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. குட்டி பொண்ணு போயிட்டு அந்த கிளாஸ்ட் கிட்டே நின்று எதையோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கா. என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு போ, என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற சமயத்தில் உள்ளுக்குள்ளே என்னமோ இருந்து வந்து இந்த பொண்ணு அப்படியே சதக்குன்னு உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகுது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கங்கே போஸ்ட் அடித்து ஓட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எங்கே பார்த்தாலுமே அந்த பொண்ணை காணவே காணும். கடைசியாக நம்ம ஹீரோ போட்டு டிவியில் வந்துட்டு ஒரு ஆட் மாதிரி கொடுக்குறாரு. இந்த பொண்ணை காணும், எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை அப்படியே நியூஸில் உல்ட்டாவாக காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த குழந்தையை கொலை பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோக்கு மென்டலாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. ஒருத்தனை காமிக்கிறாங்க, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நிறைய நியூஸை பார்த்துட்டே இருக்கான், நமக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வீட்டுக்குள்ளேயே தேடி பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு போல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ தேடி பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணுடைய மியூசிக் புக் எடுத்து பார்க்குறாரு. அந்த புக்கில் அந்த குழந்தை வந்துட்டு அந்த பொம்மையுடைய ஃபோட்டோவையும் அந்த கிளாஸ்டுடைய ஃபோட்டோவையும் பயங்கர கொடூரமாக வரைஞ்சி வச்சிருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் கீழே யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறப்ப அந்த பையன் தான் வந்திருக்கான். அவனை இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு காங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க சொன்னீங்களா, ஸோ அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக அந்த குட்டி பொண்ணுடைய ரூம்குள்ளே போயிட்டு அந்த கபோர்ட் கிட்டே நின்றுட்டு இங்கே தான் நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோடைய வீட்டு கதவை வேற யாரோ வந்து தட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறந்து பார்க்குறப்ப சார் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அதான் சார் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அட பாவி இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடித்து வெளியே தரத்தை பார்க்குறப்ப நம்ம ஹீரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த டைமில் இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் போலீஸ்க்கு எப்போனா ஃபோன் பண்ணிக்கலாம், இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பொண்ணு காணாமல் போயிட்டாலும் உங்கள் பொண்ணு வெளியே காணாமல் போல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க கிளாஸ் அட் வழியாக தான் காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இது வரைக்கும் இதே போல 32 குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க. உங்கள் குழந்தை 33வது குழந்தை. இதே போல் அமானுஷ்யமாக காணாமல் போகிற வீட்டுக்குள்ளெல்லாம் நான் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப வீட்டுக்குள்ளே இருக்க கபோர்ட்குள்ளேயோ இல்லை கிளாஸ் அட்குள்ளேயோ இருந்து தான் அந்த குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கிறப்ப நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு ஒரு பேய் ஓட்டுறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் வந்து காசுலாம் ரொம்பவும் கம்மியாக தான் வாங்குவேன், அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டான். சரி ஓகே அவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு கேட்குறப்ப அவன் வந்துட்டு இது வரைக்கும் காணாமல் போன எல்லா குழந்தைங்களுடைய லிஸ்ட்டையுமே அவன் எடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு வீடியோவை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவை இவன் ப்ளே பண்ணி காமிக்கிறான். அவங்க தான் இவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அம்மா வந்துட்டு அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த கிளாஸ்க்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைமுன்னு பார்த்தீங்க எங்கள் அம்மாவுக்கு என்னமோ ஆகி எங்கள் அம்மாவை அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு
சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்குமே காரணம் இந்த குட்டி பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மயிலோக்கு இதுக்கு மேலாம் பெருசாக நம்பிக்கையே இல்லை. மரியாதை இங்கே வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாரு. இதுக்கு மேலே அவங்களுடைய விருப்பம் 49 நாட்கள் மட்டும்தான் குழந்தை உயிரோடு இருப்பாள், அதுக்குள்ளே நம்ம காப்பாற்றலைன்னா அந்த குழந்தை இறந்து போயிடுவா, இன்னும் உங்களுக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. என்னுடைய குழந்தையை கண்டுபிடிச்சி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுப்போம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சரி ஓகே, உன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு 3 நாள் இந்த வீட்லேயே தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவன் நிறைய டிவைஸ்லாம் கொண்டு வந்து வீடு முழுக்க செட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கேட்குறாரு, எனக்கே கொஞ்சம் இது பைத்தியகாரத்தனமாக தான் இருக்குது, எப்படி வந்து கிளாஸ் செட்டுக்குள்ளே என்னுடைய பொண்ணு காணாமல் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப ஒரு பேப்பர் எடுத்து விளக்கம் கொடுக்குறான். உங்கள் பொண்ணு இப்போ மரண உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கா, இது நமக்கு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு உலகம், அங்கே நிறைய பயங்கரமான ஆத்மாக்கள் நிறைய பேய்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை வந்துட்டு அவங்களால நம்மளை பார்க்க முடியாது, நம்மளால் அவங்க பார்க்க முடியாது. ஒரு சில டைமில் ஃப்ரீக்குவன்சி மாறுறப்ப அவங்களால நம்மளையும் நம்மளால் அவங்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதே இதுவில் தான் வந்துட்டு நம்மளால் ரேடியோலாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். உடனே வந்து அவன் நிறைய மந்திரங்கள்லாம் பண்ணுறான், நிறைய பொம்மையெல்லாம் அந்த கிளாஸ்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ரத்தத்தெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு நிறைய கேமராலாம் செட் பண்ணுறான். செட் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. இங்கேயே பார்த்துட்டே இருக்கேன், அந்த கிளாஸ் செட் ஓப்பன் ஆகுதான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு மாடு கழனி தண்ணி உரிகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பே இப்படியா சத்தம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறப்ப இந்த பையன் நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, டக்குன்னு வந்து அந்த கிளாஸ் செட் ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட ஏதோ அந்த பேய் மாதிரி ஒன்று வெளியே வர மாதிரி இருக்குது, டக்குன்னு அது காணாமல் போகுது. டே ஏதோ வந்துட்டு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு பேயாக இருக்கும் போலயே, நம்மளையும் ஏமாற்ற பார்க்குது, பயங்கர புத்திசாலியான ஒரு பேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அவங்க பெரிய பெரிய பொம்மையாக வைக்கிறாங்க. பெரிய பெரிய பொம்மையாக வச்சுட்டு அந்த ரத்தத்தெல்லாம் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. காங்கு உடனே தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டே இருக்கான். இந்த டைமில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த கேமராலாம் ஆஃப் ஆகிடுது, கேமராவுடைய ஒயர்லாம் கட்டான மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கேமராவுடைய ப்ளக்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. ஐயோ என்னுடைய பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இந்த கிளாஸ் செட்டை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கிற கதவுலாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு பேய், பயங்கரமான ஒரு பேய் கிட்ட வருது. நம்ம ஹீரோ அப்படியே கத்திக்கிட்டே போகிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து காதில் ப்ளூடூத் மாற்றிருப்பார். அந்த டைமில் கீழே காங்க இருந்துக்கிட்டு சொல்கிறான், யாவ் மாமா கண்ணை முடியா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை மூடுறாரு. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ கண்ணை திறந்தால் மட்டும்தான் அதால் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணை மட்டும் திறந்துடாத, உனக்கு பால் ஊற்றி சங்க உதிர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப ஏண்டா என்ன பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. நான் சொல்கிறது அப்படியே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மற்ற கேமராவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வெளியே வர வைக்க பார்க்குறாரு. எக்கச்சக்கமான பேய்கள் அந்த ரூம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்குது. மாமா கண்ணை மட்டும் திறந்துடாத, நான் சொல்கிற மாதிரி வந்துட்டே இரு, லெஃப்ட் சைடில் ஒரு 3 ஸ்டெப் நடந்து வா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அப்படியே தவழ்ந்துக்கிட்டே வராரு. அப்படியே நில்டா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு கனெக்ஷன் கட் ஆகிடுது, அந்த கேமரா ஆஃப் ஆகிடுது. சரி ஓகே நானே வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு பார்க்குறப்ப அங்கே ஒரு பேய் வந்து இவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. மீஜிங் மீயா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்குறப்ப இவனை போட்டு பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நவந்து வந்துட்டே இருக்காரு, ரொம்பவும் பயமாக இருக்குது. என்னடா அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கிறப்ப கையில் நம்ம ஹீரோ வாட்ச் கட்டியிருப்பார். அடிக்கடிக்கு நம்ம ஹீரோ வந்து மாத்திரை போடணுன்ற காரணத்தினால அலாரம்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோடைய கையில் இருக்க வாட்ச் வேறு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற எல்லா பேயுமே நம்ம ஹீரோவை பிடிக்க வர சமயத்தில் நம்ம ஹீரோ வாட்சை கட்டி தூக்கி போட்டார். அந்த பேயெலாம் அந்த வாட்சை பார்க்க போன சமயத்தில் நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளியே ஓடி வராரு. இப்போ வந்து காங்க காமிக்கிறாங்க. காங்க எப்படியோ மந்திரம்லாம் பண்ணி அந்த பேயை ஓட்ட பார்க்குறப்ப அப்படியே கத்தியை தூக்கி வீசுவான் பாருங்க, அது வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம காங்குடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெருக்கிது. நம்ம ஹீரோ வந்து கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு. அப்படியே அந்த மந்திரவாதி வந்து கதை ஓப்பன் பண்ணுறான். கதை ஓப்பன் பண்ண உடனே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெத்தா வெளியே வந்து நிற்கிறான் பாருங்க. வயிற்றில் ஒரு கத்தி சொருகிட்டு இருக்கு, அவன் டப்புனு கீழே விழுகிறான். நம்ம ஹீரோ அவனை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, மீ ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறான். மீ ஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காரு. அவனுடைய திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தையுடைய பேர் தான் மீ ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த குழந்தையுடைய அப்பா மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்காரு. அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் தன்னந்தனியாக ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம மந்திரவாதியை காமிக்கிட்டாங்க. இவன் வந்துட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி தெரியுது. அம்மாவை கண்டுபிடி அம்மாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குழந்தையுடைய அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு உங்கள் குழந்தை எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒரு நாள் என்னுடைய பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருந்தால் அந்த டைமில் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப கதவு மட்டும் உள்ள தாப்பால் போட்டிருந்தது. ஆனால் அந்த பொண்ணை மட்டும் காணும், அந்த பொண்ணு எங்கே போனாலே தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ கையில் ஒரு பொம்மையை வச்சிருப்பாரு. அந்த பொம்மையை தூக்கி காமிச்சு இந்த பொம்மையை பற்றி உங்களுக்கு ஏதாவது
தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த ஆள் அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டே ஓடி வரான், நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு எரிக்க பார்க்குறான். டக்குனு அந்த இருக்கிற ரூமுடைய கதவுலாம் க்ளோஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வரா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒன்றும் பண்ணிடாதுமா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த ஆள் அப்படியே தூக்கு போட்டு மாட்டி அப்படியே ஒரு கயிறு இழுத்துக்கிட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப அந்த ஆள் ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோவும் எவ்வளோ போராடுறாரு, நம்ம ஹீரோவை கீழே தள்ளிவிட்டு நம்ம ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி அந்த ஆள் நெரிச்சிக்கிட்டு இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டே இருக்கிறப்ப அப்படியே நம்ம ஹீரோ கண்ணை மூட்டுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே கிட்டத்தட்ட மயக்க ஸ்டேஜுக்கு போயிட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷுவல் தெரியுது, அது என்னன்னா இந்த ஆளுடைய ஃபேமிலி வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, பணம் இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் இந்த ஆள் ஃபேமிலியோட சேர்ந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃபை சாகடிச்சுட்டு அந்த குழந்தைய சாகடிக்க மனசு இல்லாமல் கிளாசெட்குள்ளே போட்டு மூடி மூச்சு திணற விட்டு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகிறாப்பா, ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா நான் வாழணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறா. இந்த ஆள் விடாமல் இந்த ஜென்மம் வேணாமா, அடுத்த ஜென்மத்தில் பிறந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு அந்த கிளாசெட்குள்ளேயே மூடி சாகடிச்சுட்டு இருப்பான். இந்த விஷயம் இப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுட்டு போகுது. இப்போ நம்ம மந்திரவாதி ஓடி வரான், ஓடி வந்துட்டு இந்த ஆளை வந்து ஏதோ ஒரு மந்திரம்லாம் பண்ணி இந்த ஆளை சரி பண்ணுறான். அந்த ஆள் எந்திரிச்சு நின்று கத்துறான், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த கிளாசெட்குள்ளேருந்து ஒரு பேய் வந்து இந்த ஆளை உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. அப்படியே எங்கள் சீன் கட். நம்ம ஹீரோவும் அந்த மந்திரவாதியும் காரில் போயிட்டே இருக்கிறப்ப இப்போ அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான்னா 32 குழந்தைங்களுக்குமே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த குழந்தைங்கள உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது, அந்த மரண உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைய நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டேன், நிறைய பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப குழந்தைங்களுக்கு தேவை பொம்மை இல்லை, அரவணைப்பும் பாசமும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொல்லிட்டே வரப்ப நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே அவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டான், என்னடா காரை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப இடியா உச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டு உச்சா போயிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, என்னைய பக்கத்தில் வந்து பார்க்குறேன் வந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஒழுங்காக கேளு, நான் சீரியஸாக பேச வந்திருக்கேன், எப்படியாச்சும் என்னை வந்து அந்த மரண உலகத்துக்குள்ளே அனுப்பிச்சு வச்சுனா நான் போயிட்டு என்னுடைய பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா சும்மா பாத்ரூம்குள்ளே போயிட்டு வர மாதிரி அசால்ட்டாக சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே போனால் உயிரோட வருவியான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி சொல்லிட்டே இருக்கிறப்ப ப்ளீஸ் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல, எப்படியாச்சும் என்னை உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சு நான் போய்ட்டு என்னுடைய பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பணத்தை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் எவ்வளோ வேணால் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப என்னையா மாமா எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா, சரிவா உன்னை உள்ளுக்குள்ள அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி வந்துட்டு சில மந்திரங்கள்லாம் பண்ணுறான், அதுக்கான பூஜை ஏற்பாடுகள்லாம் பண்ணுறான். பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு எல்லாமே தயாராகிடுச்சு, நீ உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படியாச்சும் வெளியே உயிரோட வந்துடு, ஏன்னா நீ எனக்கு இன்னும் காசு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறான். எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, உன்னை நம்பி தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, அந்த நெருப்பில் இவருடைய கையை அறுத்து உள்ளுக்குள்ளே அந்த ரத்தத்தெல்லாம் விட்டு இந்த நெருப்பு அணியத்துக்குள்ளே நீ வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு 30 வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சில் டைம்லாம் செட் பண்ணி உள்ளுக்குள்ளே அமுச்சு வைக்கிறாரு. அந்த கிளாசெட்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த கிளாசெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்லாம் ஓட்டிட்டு இவன் ஏதோ மந்திரம்லாம் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த டைமில் அந்த உலகத்துக்கு போகிறதுக்கான அந்த டோர் ஓப்பன் ஆகுது, அந்த டோருக்குள்ளே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கப்ப அந்த இடமே பயங்கரமாக இருக்குது, திடீர்னு எவ்வளவனோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போகிறதுக்கு வரான், நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான், திடீர்னு நம்ம ஹீரோடைய ஒய்ஃபே வந்துட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு வராங்க, உன்னால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த டைமில் அந்த மந்திரவாதி இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே லைவாக லைட் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இங்கேருந்து மந்திரம் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான். அது வந்து ஒரு பேய் மாதிரி உருவமாக தெரியுது. நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிட்டாரு. எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டு பார்க்குறப்ப எல்லா குழந்தைங்களுமே ஏதோ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஐங்கான் ஐங்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே ஒரு பேயாக மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, போட்டு குத்தி கிழிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த குட்டி பொண்ணுடைய வயலன் சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ ஓடுறாரு, அந்த பொண்ணை தேடிட்டு ஓடுறாரு. இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே துரத்திக்கிட்டே வராங்க. ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறாரு. அந்த பொண்ணை போயிட்டு தூக்குற சமயத்தில் ஒரு ட்ரக் வந்து அந்த பொண்ணை இடிக்கிற மாதிரி வருது. நம்ம ஹீரோவையும் அப்படியே அடித்து தூக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே கீழே விழுகிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை, அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கா. இப்போ அந்த தலைவி பேருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இறந்து போனாலே அந்த பேய் வந்துட்டு இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் என்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு தான் குழந்தை முக்கியமே இல்லையே, குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்களே, உங்களுக்கு தானே வேலை மட்டும்தானே முக்கியம், அந்த பொண்ணு வீட்டில் தனியாக தானே இருக்கா, இப்போ கூட 2 அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு தானே வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறைய கேள்விகள்லாம் கேட்குறா. அந்த பொண்ணு ஏன் கூட தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவி பேய் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்குறாரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஒரு அப்பாவுடைய பாசம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், அந்த பொண்ணு தான் புரிஞ்சிக்க மாட்டான், நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, ப்ளீஸ் என் கூட அனுப்பிச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அந்த பேய் வந்துட்டு அந்த குட்டி குழந்தைய அப்படியே பறக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இப்போ அங்கே சீன் கட் ஆகுது. இந்த மந்திரவாதியை காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிற பேய்லாம் வந்துட்டு அந்த கிளாசெட் வழியாக இதுக்குள்ளே வர பார்க்குது. இந்த மந்திரவாதி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அந்த கிளாசெட்டை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான், இவனை தள்ளிக்கிட்டு உள்ளுக்குள்ள வர பார்க்குது. அந்த டைமில் அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவை கூப்பிடு அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்குமா உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அட எடுபட்ட
பையில அந்த குழந்தை பேயுடைய அம்மாவை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரம் எல்லாம் பண்ணி அந்த பேயுடைய அம்மா வர வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த குழந்தை பேயுடைய காலில் உழாத குறைய கெஞ்சி கேட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பொல பொலன்னு பொழக்குது. அப்படியே கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெருக்குது. இப்ப ஒரு கத்தியை வந்து அந்த குழந்தையுடைய கையில கொடுத்து உங்க அப்பாவை குத்தி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்குது. அந்த குழந்தை அப்படியே ஓடி வந்து குத்த வர டைம்ல டக்குன்னு பாக்குறப்ப இங்க நம்ம மந்திரவாதி வந்து எப்படியோ அவங்க அம்மா வர வச்சுட்டாரு. அவங்க அம்மா வந்துட்டு இந்த குழந்தை பேய் கிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோமா, வாழ்ற வாழ்க்கையில அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வாழணும், நீ வாழ்ந்து முடிச்சுட்டு எப்பயும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி புரிய வைக்கிறாங்க. இந்த பேய்க்கும் புரிஞ்சிருச்சு. அப்படியே இந்த பேய் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது. டக்குன்னு அவங்க அம்மா அப்படியே மறைஞ்சி போயிடுறாங்க. மறைஞ்சி போன அம்மாவை இது தேட ஆரம்பிக்குது. அம்மா எங்கம்மா போனீங்க, எங்கம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுது. இந்த சீன்லாம் பாக்குறப்ப நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்நியமா பேயே அழுக வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு அந்த பேயை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்றாரு. உண்மையில அந்த தப்புமே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த பேய் அப்படியே மறைஞ்சி போகுது. அங்க இருக்க எல்லா பேயுமே அப்படியே மறைஞ்சி போகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வேகமா ஓடி வர்றாரு. அந்த கதவு ஓப்பனா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்து கீழே விழுகிறாரு. நல்ல வேலையா மாமா, நீ திரும்பி வந்துட்டு எனக்கு காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி சொல்லிட்டே இருக்கிறப்ப சரி போயிட்டு நான் கதவை சாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி வந்து அந்த கதவை சாத்த பாக்குறப்ப அந்த அம்மா பையும் பொண்ணு பையும் நடந்து போற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. இவனும் கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அந்த கிளாஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வைக்கிறான். இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பா. அதை பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த மந்திரவாதியும் போயிருப்பாங்க. இந்த மந்திரவாதி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு நான் பண்ண சர்வீஸ்க்கு நான் உனக்கு பில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னடா இவ்வளோ எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உனக்காக 10% வேணா தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். மொத்தமாகவே முடிஞ்சால் தள்ளுபடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி கொடுக்குறாரு. இப்போ அந்த குழந்தை ஓடி வந்து இந்த காரில் ஏறிக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே சந்தோஷமாக காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் வீரக்கு முன்னாடி நின்று எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். பேயோடைய வேட்டை தொடரும் அப்படின்ற காமிச்சு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதோட இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாவுடைய லிங்கை கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.